ஹை ஸ்டூடெண்ட், சைஸ் 1.3ல செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் ஏ ஈக்குவல் டு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பிசி ஈக்குவல் டு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபைன் த ஏபி அண்ட் பிஏ அண்ட் சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன், ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு நம்ம என்ன ஃபைன் பண்ணி காமிக்கணும்னா, இதுக்கு ஒரு சொல்யூஷன் ஏபியும் பிஏயும் ஃபைன் பண்ணி காமிச்சோம்னா, பிஏ ஃபைன் பண்ணி வச்ச சொல்யூஷனை வச்சுட்டு நம்ம என்ன ஃபைன் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி காமிக்க போகிறோம். சேம் நம்மளுக்கு என்னன்னா, எக்ஸ் ஒய் இஜெட்டோட வழி தான் ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஏபியும் பிஏயும் ஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு என்ன டேர்ம் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா, ஏபிங்கிற டேர்ம் வந்து ஃபைன் பண்ணுங்கள். ஏபி ஏபி வந்து நார்மலாக வந்து மேட்ரிக்ஸோட மல்டிப்ளிகேஷன் தான். அப்போ ஃபஸ்ட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. அப்போ -5, 3, 7, 1, -5, 1, -1, +1 இன்ட்டு பிங்கிற மேட்ரிக்ஸ் அப்படி எழுதிக்கோங்க. 1, 1, 2, 3, 2, 1, 2, 1, 3 பிங்கிற மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. இது ரெண்டு நம்ம நார்மலாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணுறது எப்படி எழுதுவோம், நார்மலாக ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸுக்கு ஃபஸ்ட்டு ரோ எடுத்துகிட்டு ஈச் காலத்தோட செகண்ட் மேட்ரிக்ஸ் ஈச் காலத்தோட மல்டிப்ளை பண்ணி எலமெண்ட் மைனஸ் பண்ணும். அதேமாதிரி சேம் செகண்ட் ரோ எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம், தேர்ட் ரோ எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணுறேன், வேல்யூ எப்படி கிடைக்குது பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு காலத்தோட மல்டிப்ளை பண்ணுறப்போ -5, +3, +6ங்கிற வேல்யூ வந்து கிடைக்கும். அதேமாதிரி செகண்டு எலமெண்ட்டுங்கிறப்போ -5, +2, +3ங்கிற வேல்யூ வந்து கிடைக்கும். தேர்ட் எழுதப்போ -10, +1, +9ங்கிற வேல்யூ வந்து கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ரோவுக்கு பாங்க, 7, +3, -10ங்கிற டேர்ம் கிடைக்கும். அதேமாதிரி இதை இந்த எடுத்துகிட்டு செகண்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 7, 7, +2, -5. அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்டு காலத்தோட மல்டிப்ளை பண்ணுங்கள், தேர்டு காலத்தோட 14, 14, +1, -15ங்கிற டேர்ம் கிடைக்கும். 15, -15. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ எடுத்துகிட்டு தேர்டு காலத்தோட மல்டிப்ளை பண்ணுங்கள், தேர்டு இல்லை தேர்டு 3 எலமெண்ட் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 1, -3, +2, 1, -2, +1. நெக்ஸ்ட் டேர்ம் வந்து 2, -1, +3ங்கிற டேர்ம் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். அப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஏபி சம் பண்ணி போட போகிறோம். அப்போ சம் பண்ணுறப்ப வேல்யூ வந்து எப்படி கிடைக்குதுங்க, சம் பண்ணுறப்ப வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து என்ன கிடச்சிரும் அப்படின்னா, 4ங்கிற டேர்ம் கிடைக்கும். இங்கே 0, இங்கேயும் 0, அதேமாதிரி இங்கே 0, 4, 0, 0, 0, 4ங்கிற டேர்ம் வந்து நம்மளுக்கு நார்மலாக சம் பண்ணி போகிறப்ப ஆன்சர் கிடைக்கும். இது எதோட ஆன்சர் ஃபைன் பண்ணியிருக்கேன், ஏபியோட ஆன்சர் ஃபைன் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணோம் அப்படின்னா, பிஏவோட ஆன்சர் வந்து ஃபைன் பண்ணி காமிச்சிடும். அப்போ பிஏ வந்து ஃபைன் பண்ணுறப்போ நம்ம நார்மலாக மேட்ரிக்ஸை வந்து மாற்றி எழுதிக்கணும். பிஏ ஃபஸ்ட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸ் எழுதணும். இப்போ வந்து என்ன எழுதணும் அப்படின்னா, பிங்கிற மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸை வந்து பின்னாடி எழுத போகிறோம், செகண்ட் எழுத போகிறோம். அப்போ பிஏ வந்து ஃபைன் பண்ணி பாருங்கள், பிஏ வந்து ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா சேம் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா, இதே ஆன்சர் தான் திருப்பி கிடைக்கும். வேணால் அதை கூப்பிட்டு பாருங்கள், பிஏ வந்து நார்மலாக எழுதிக்கிங்க, எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 1, 1, 1, 1, 2 இந்த டேர்ம் வந்து 3, 2, 1, 2, 1, 3 இன்ட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து பாருங்கள், ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன இருக்குன்னா -5, 1, 3, 7, 1, -5, 1, -1, 1. அப்போ நம்மளுக்கு என்னென்னா, இது அப்படி சேம் மல்டிப்ளை பண்ணி அந்த ப்ரீவியஸ் இதை மல்டிப்ளை பண்ணாமல் மல்டிப்ளை பண்ணி அப்படின்னா, இதுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா, 4, 0, 0, 0, 4, 0, 0, 0, 4ங்கிற டேர்ம் வந்து கிடைக்கும். அப்போ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஏபி ஈக்குவல் டு
பிஏன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ என்னவா கிடச்சிருக்கு அப்படின்னா ஈக்குவல் டு ஃபோர். அந்த ஃபோரை காமன் எடுத்தோன்னா ஃபோர் இன்ட்டு ஐ த்ரீங்கிற வேல்யூவாக நம்மளுக்கு கிடைக்கும், அதாவது ஃபோர் ஐன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ஃபோர் ஐன்னு கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் டேம் தான். இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் கூட ஈக்குவல் எடுத்துகிட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம். அப்போ எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு ஃபோர் ஐன்னு எடுத்துக்கலாம். அதுதான் ஐங்கிறது வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆர்டர் த்ரீ. அப்போ வந்து ஐ ஃபைன் பண்ணி பாருங்கள். ஐ ஃபைன் பண்ணால் எப்படி கிடச்சிரும்? ஐ இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபோருங்கிறது வந்து டிவைடாக வரும். அப்போ ஒன் பை ஃபோர் இன்ட்டு ஏபின்னு போட்டலாம், போடலாமா? அடுத்து நெக்ஸ்ட்டு இதுலேருந்து என்ன ஃபைன் பண்ணிடலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக இந்த வேல்யூ எங்கிட்ட கொண்டு வாங்க. அப்போ பிங்கிற வேல்யூவை கொண்டு வந்தீங்க அப்படின்னா இது எப்படி மாறிடுன்னா பிங்கிற டைம் வந்து எப்படி மாறுதுன்னு பாருங்கள். பி இன்வெர்ஸாக வரும், இங்கிட்ட மல்டிப்ளை இருக்குது, இங்கே டிவைட் பண்ணால் பி இன்வெர்ஸாக மாறிடும். அப்போ பி இன்ட்டு ஐடென்டி டேம் எந்த டேம் போட்டாலும் நமக்கு சேம் பிங்கிற மட்டும் தான் கிடைக்கும். அப்போ பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இந்த டேம் வந்து ஒன் பை ஃபோர் இன்ட்டு ஏங்கிற டேமாக நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போ ஏன்னு கிடச்சிச்சு அப்படின்னா நார்மலாக வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வேல்யூ மட்டும் அப்படியே டேரெக்டாக எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ சப்ஸ்டிட் பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போ பி இன்வெர்ஸ், அப்போ இந்த டேம் வந்து என்ன அப்படின்னா பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் இன்ட்டு ஏங்கிற டேமாக நான் போட்டிருக்கேன். அப்போங்க என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம எக்ஸ் ஒய் டேர்மு தானே ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஒய் டேர்ம் எதை வச்சு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு கிவன் ஈக்குவேஷன் சம்மில் கொடுத்துருக்காங்க அப்படி தானே. இப்போ கிவன் ஈக்குவேஷன் வந்து சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் ஈக்குவல் டு டூ இஜட் ஈக்குவல் டு ஒன், த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் இஜட் ஈக்குவல் டு செவன், டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் த்ரீ இஜட் ஈக்குவல் டு டூ. இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அகெயின் ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ எப்படி ஃபைன் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ வந்து பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஏ ஒரு இன்வெர்ஸ் ஒரு டேர்ம் வந்து நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. கிவன் ஈக்குவேஷன் வந்து நம்ம என்னென்னா சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் தானே, அப்போ அதை வந்து எடுத்து சால்வ் பண்ணுங்கள். அப்போ டைரெக்டாக அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அப்படின்னா ஈக்குவேஷன் வந்து ஒன் ஒன் டூ அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து த்ரீ டூ ஒன்னும் கிடைக்கும். அப்போ டூ ஒன் த்ரீங்கிற டேம் வந்து கிடைக்கும் இன்ட்டு எக்ஸ் ஒய் டேம் எக்ஸ் ஒய் இஜட் ஈக்குவல் டு ஒன் செவன் டூங்கிற டேம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து நம்ம என்னென்னா நார்மலாக வந்து இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்னென்னா பின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அதான் நார்மலாக. அப்போ வந்து இதை என்ன எடுக்கலாம்? பின்னு எடுத்துக்கலாம், இதை வந்து நார்மல் எக்ஸ்ட்ராம் எடுத்துக்கலாம், இதை சிங்கிற ஒரு மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நார்மலாக எப்படி போடலான்னு பாருங்கள். இப்போ இதை வந்து பி எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதில் வந்து பி எக்ஸ் டேம் ஃபைன் பண்ணால் நம்ம நார்மலாக மேட்ரிக்ஸ் சால்வ் பண்ணுற மெத்தட் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணுறப்ப எக்ஸ் இந்த டேம் பி வந்து ஈக்குவல் ரைட் சைடு வரப்போ என்ன மாறிடும் அப்படின்னா B இன்வெர்ஸ் சிங்கிற டேம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ பி இன்வெர்ஸ் சி டேம் வந்து நம்ம ஆல்ரெடி பி இன்வெர்ஸ் வந்து நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படி தானே. அந்த பி இன்வெர்ஸ் தான் என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன் பை ஃபோர் இன்ட்டு ஏங்கிற டேமாக ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இதுதானே ஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ எடுத்து இந்த சப்ஸ்டிட் பண்ணிடலாமா அந்த வேல்யூ போதலா பி இன்வெர்ஸ் போதலா? இப்போ பி இன்வெர்ஸ் போதும் அங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ ரீப்ளேஸ் பண்ணுறப்ப ஒன் பை ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் ஒன் த்ரீ செவன் ஒன் மைனஸ் ஃபைவ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஒன் செவன் டூ. ஓகேங்களா? அப்போ இது நார்மலாக வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி ரோவை எடுத்துகிட்டு காலத்தோடு மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ ஆன்சர் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஒன் பை ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோர் இன்ட்டு இப்போ அதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் செவன் ப்ளஸ் சிக்ஸ் இங்கே வந்து செவன் ப்ளஸ் செவன் மைனஸ் டென் இங்கே வந்து ஒன் மைனஸ் செவன் ப்ளஸ் டூங்கிற டேம் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும்.
அப்போ இதே சால்வ் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக வந்து 1/4 இங்கே என்ன டம்னா இங்கே ஃபுல்லாக ஈக்குவல் டம் போட்டுங்க, ஈக்குவல் இங்கே வந்து நம்ம நார்மலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 4 -4 டம் வந்து கிடச்சிரும். அப்போ எக்ஸ் ஒய் இஜட் ஃபைன் பண்ணுறப்ப எக்ஸ் ஒய் இஜட் ஈக்குவல் டு இங்கே 4 டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 2 2 1 -1 டேர்ம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுது அப்படின்னா 2 ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 இஜட் இஸ் ஈக்குவல் டு -1 டேர்ம் வந்து கிடைச்சிடும். இதான் வந்து நம்ம ஃபைன் பண்ணக்கூடிய ஆன்சர்.